அவர் கூட என்னுடைய நட்பு சரியாக வெள்ளி விழா ஆண்டு சரியாக இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வாக்கில் தான் அவர் நான் சந்திக்கிறேன். என்னுடைய மறைந்த பேராசிரியர் சந்திரசேகரன்ட்டு அவர் இப்போ இல்லை, அவருடைய வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றா கூடும். அவர் வீரப்பிள்ளை எல்லோரும், வீரப்பிள்ளைன்னு ஒரு டாக்டர், அவர் ரொம்ப ஒரு புத்தக விரும்பியவர். ஒவ்வொரு ஆண்டும் அவர் காரைக்காலுக்கு மாற்றலான பிறகு கூட ஒரு மருத்துவர் அவர் இங்கே வந்து இங்கே ஒரு அரபில் தங்கி ஒரு 5000-10000 நூல்களை வாங்கிட்டு போகிற ஒரு மருத்துவர், வித்தியாசமான மருத்துவர் அவர். அவங்க எல்லோரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது தான் சந்திரசேகர் பேராசிரியர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார், இவர் தான் நாயகர் அப்படின்னு சொல்லி. அன்னையிலேருந்து தான் இந்த எங்களுடைய நட்பு தொடங்குது. கடந்த 10 ஆண்டாக தான் நான் நாள்தோறும் கீராவை பார்க்குறேன், ஒரு நாள் விடாமல். சில நேரங்களில் ஒரு நாள் ரெண்டு முறை கூட பார்ப்பேன் நான். அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், அவர் பள்ளிக்கூடம் ஒதுங்காத அவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒவ்வொரு கல்லூரிக்கு ஒவ்வொரு நாள் காலையில் போகும்போது பல்கலைக்கழகத்தை சந்திச்சுட்டு தான் கல்லூரிக்கு போகிறேன் நான். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். என்னுடைய மொழிபெயர்ப்புக்கு கதைகளை தெரிவு செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒரு முறை சொல்லுவேன், இப்படி ஒரு கதை நேற்று படித்தேன் நல்லாயிருக்கு, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கதை மறுபடியும் ஆங்கிலத்தில் தமிழில் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் கேட்பேன். ஆ இருக்குது, இதே மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம நாட்டுப்புற கதை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தொடங்கி அந்த நாட்டுப்புற கதையும் சொல்லுவார். சில நேரங்களில் நமக்கு அது ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும், அல்லது இந்த ரெப்படிஷனாக இருந்ததுன்னா அந்த கதையை விட்டுட்டு வேறு எதாவது கதையை நம்ம சொல்லுவோம். நாட்டுப்புற கதைகளும் ஃப்ரெஞ்சு நாட்டுப்புற கதைகள் எப்படி இருக்குது, இதனுடைய மாற்று வடிவம் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அவர்கிட்ட விட்டு. இது அவர் எப்படின்னு கேட்டால், யாரையும் மனது புண்படாத அளவிற்கு அது அந்த நட்பு பேன்ற ஒரு நல்ல ஒரு குணமும் அவர்கிட்ட உண்டு. இப்போ நம்மலாம் அவருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ 95 இருக்கிறாரு. ஆமாம், அப்படி திருப்பி போட்டால் கூட வராது என்னுடைய வயசு, 54 தான் இருக்கிறேன் நான். அதனால் அவருடைய அநேகமாக அவருடைய டயபெட்டிஸுடைய வயசு தான் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு டயபெட்டிஸ் வந்தபோது பிறந்திருப்பேன் நான். அந்த இனிப்பான ஒரு நட்பு தான் இப்போ தொடருதுன்னு நான் சொன்னேன். தித்திக்கும் பொன்விழா கண்டவர்னு நான் எழுதியிருப்பேன் நான் என்னுடைய பேனாவை பேச வைத்து ஒரு கட்டுரையில். அதாவது அவருடைய தித்திப்பு நேருக்கு மட்டுமே 50 ஆகுது, அப்படி இருந்தும் அவருடைய உடலை பராமரிக்கிற அளவுக்கு நம்மளால் பராமரிக்க முடியாது. எல்லாவற்றிலையுமே ஒரு ரசனை, அந்த உடலை பராமரிக்கிறதுல கூட உணவுலையும் சரி உடையிலையும் சரி. அவரை பார்த்துட்டு தான் நான் இப்போ இந்த கையிலேயே 600 கையிலலாம் நான் அது வரைக்கும் கட்டினதே கிடையாது. மொத்தமே ஒரு ஆண்டுக்கே 600 தான் நம்ம வாங்குவோம் கையில். அவர் ஒரு கையில் 600 வாங்கிக்கிட்டு அதில் இருக்க விசேஷம்னு சொன்னால் அவர் சொல்லுவார், கட்டி பாருங்கள் நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு கையில் கட்ட மாட்டீங்க அப்படிங்குவார். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப அந்த வாழ்க்கையை ரசிக்கிறதால தான் அவரால் இன்றைக்கும் துடிப்போட ஒரு இளைஞரை போல் நடக்க முடியுது.